திருவடியே பிறவிப்பிணிக்கு மருந்து என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவனுக்கு இந்த கோடி பொண்ணு கொடுத்தாலுக்குமோ, கோடி பொண்ணு கொடுத்தான் சரிபட்ட முடியுமோ? அதை ராமலிங்க சாமிகளையோ, மாணிக்கவாசனையோ, தாய்மார் சாமிகளையோ, பட்டத்தார் பத்திரிகிரி, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி முனிவன், அருணகிரிநாதனுடைய பெருமை சொல்லுதலும், அவன் திருவடியை அவர்கள் திருவடியை பற்ற தூண்டுதலும் ஆகிய ஒரு செயல் செய்கிறவனுக்கு என்ன பொருள் கொடுத்தாலும் ஈடாகாது. என்ன காரணம்னா, அவள் திருவடியை பிறவி பிணிக்கும் மகந்தாக இருக்கும். பல கோடி ஜென்மங்கள் செய்த பாவத்தையும் பொடியாக்கி இனி வருகின்ற பிறவிக்கு காரணமான சத் அசத்தியை உணர செய்து அசத்தை நீக்கி சத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு தருவது அந்த திருவடி. ஆகவே அவர் திருவடியை எல்லா நன்மையும் தரும் என்று சொல்லி சத் விசாரம், சத் அசத் தோன்றுவதும் அசுத்தமும் சுத்தமும் தோன்றியிருக்கும். அதுக்கு என்ன வேணா அப்படி எப்படி தோன்றியிருக்கும்னு சொன்னால், அறமும் அறம்பாவம் என்னும் அருங்கேற்றால் கட்டப்பட்டிருக்கும். சன்மார்க்க தொண்டர்கள் என்ன செய்ய வேண்டும்? காலை 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும். முடியலையாண்ணா மாணிகவாசகா, என்னையா பாவம் செஞ்சேன்? திருஞாசாமந்தரையா, திருநாவுக்கரசரையா, அகத்தீசா, நந்தீசா, பதஞ்சலி முனிவா, திருமலை தேவா, என்ன பாவம் செய்தவனு தெரியல, எந்திரிக்க நினைக்கிறோம், முடியலையா? உன் திருவுள் வேண்டும், அதிகாலை என்னை எழுப்பிவிட வேண்டும். அதிகாலை என்னை இலச்சி செய்து காலை கடையை முடித்து விட்டு 5:30 மணிக்கெல்லாம் உன் திருவிழை கேற்றி அது முன்னே அமர்ந்து நாமத்தை சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். என்னைய காலம் எந்திரிக்கவே முடியல, நீ எந்திரிக்க முடியல, பாவம் போட்டு ஒன்று அழுத்திக்கிட்டு இருக்கு. அவன் 4 மணிக்கு எந்திரிக்கிறான், 4 மணிக்கு எந்திரிச்சு காலை கடையை முடித்து 5 மணிக்கெல்லாம் தயாராக இருக்கான் பூஜைக்கு. உதயத்துக்கு முன்னே பூஜை முடிக்கிறான், புண்ணியம் செய்தப்பா புண்ணியம் செய்திருக்கிறான், உற்சாகம் தந்தான், எல்லாம் தந்திருக்கான். நீ என்ன, 4 மணிக்கு எந்திரிக்க முடியல, அப்புறம் படுத்தான், அப்புறம் 5:30 மணிக்கு எந்திரிச்சான், முடியல, அப்புறம் படுத்தான், 6:30 மணிக்கு எந்திரிச்சான், அப்புறம் கதிரவனாக பார்த்து மகனே எந்திரிக்கிறேன், நான் கதிரவனாக பார்த்து எழுப்பிவிட்டான் அவனை. ஆக இப்படியப்பட்ட ஒரு பலகீனங்கள், இப்படியப்பட்ட ஒரு வகையான சோர்வுகள், சோம்பல், சோம்பலே பாவத்தின் சின்னம், மன உருகி தியானிக்க முடியாதே பாவத்தின் சின்னம், ஆர்வமின்மையே பாவத்தின் சின்னம். ஆகவே ஆர்வத்தை தருவதும் அவர் திருவடியே. அப்போ என்னையாண்ணா இதுக்கு என்ன உட்காந்து பூச்சி செய்ய ஓய்க்குது இல்லையா? எனக்கு வீடு இல்லையாண்ணா, இருப்பது வாடகை வீடு, அதுலேயே 7-10 பேர் இருக்கும், 10 அடியில் 14 பேர் தங்கியிருக்கிறான். வாய்ப்பில்லையா போய்யா? கோவில் கட்டி போட்டிருக்கான் புண்ணியம், பெரிய பெரிய கோயிலா, ஆலயம் தொழுவது சாலை ஒன்று இருந்தார், கோயிலா விட்டு கோழியை கோயில் இல்லா விட்டு குடியிருக்க வேணாண்ணா, அப்போ போகிற கொத்த மிஷம் உட்காந்து அங்கே உட்காந்து தியானம் செய்யும், முடியலையாண்ணா. இப்போ நம்ம சாவு பண்ணு, ஏன்னா இங்கே போய் என்ன செய்யற, புள்ளையா கோயிலா, எந்த கோயில, ஏதோ கோயில் உட்காந்து தியானம் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான் கடவுள், அதை பஜனை பண்ண கட்டினா அது வாய்ப்பு இல்லை. இப்போது கோயில் கட்டியிருக்கான் பொண்ணியம், பெரிய பெரிய கோயில் கட்டியிருக்கான், எதுக்காக கோயில் கட்டினான்னா, உன்ன மாதிரி பாவிகள் வீடு வாசல் இல்லாதவன் என்ன செய்வான், போய் எங்கள் ஆசி பெற்றுக்க, உட்காந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு, அது தட்சிணாமூர்த்தி சன்னதி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.